இனிய வணக்கத்துடன் வெல்கம் டு பள்ளிப்பாளையம் கைமணம். பள்ளிப்பாளையம் கைமணத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிறது சந்தவைங்க. சந்தவை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த சைடு ஊர் சைடெல்லாம் எல்லாமே நிறைய பண்ணுவாங்க. சிட்டி சைடு இருக்கிறவங்க தான் அவ்வளோக்கா தெரியாது. இடியாப்பமும் வேறு, சந்தவை வேறு. அவங்க இடியாப்பத்தை கூட சந்தவைன்னு நினச்சிக்குவாங்க, ஆனால் சந்தவை வேறுங்க. சந்தவை வந்து நம்ம இட்லி அவிச்சு பண்ணுறது. இப்போ இதுக்கு வந்து இதுவே வெள்ளைப்பாவுங்க. அப்புறம் இது வந்து தேங்காய் பால். அப்புறம் இது வந்து கசகசா வறுத்து பொடிச்சது. பாருங்க, சூப்பரான சாஃப்டான சந்தவை நம்மளுக்கு. இப்போ இதுக்கு காம்பினேஷன் இதுதாங்க, வெள்ளைப்பாகு. சில பேர் எங்கள் ஊர் சைடெல்லாம் வெள்ளைப்பாகுல வந்து வாழைப்பழமெல்லாம் கட் பண்ணி போட்டு காய்ச்சுவாங்க. அது வெள்ளைப்பாகு காய்ச்சறப்பையே ஒரு தடவை வடிகட்டி எடுத்துட்டு திரும்ப காய்ச்சறப்ப வாழைப்பழத்தை கட் பண்ணி போட்டு சூப்பராக பண்ணுவாங்க. அதுவும் நல்லா இருக்குங்க. இது நான் வந்து எங்கள் வீட்டில் பிடிக்கிறது வெறும் வெள்ளைப்பாகு தான். அப்புறம் தேங்காய் பால், அப்புறம் அதுக்கு வந்து அந்த வெள்ளைப்பாகுக்கு பொடி வந்து மேலே தூவிட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த இடியாப்ப ரெசிபியை, சாரி, இந்த சந்தவை ரெசிபியை எப்படி செய்யலாங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. இந்த சந்தவையை எங்கள் ஊர் சைடுலாம் சில சமூகத்தாருங்க வந்து மேரேஜ் முடிஞ்சவுடனே மறுநாள் வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து ஃபஸ்ட்டு சாப்பாடு போடுறப்ப இதை ஃபஸ்ட்டு செஞ்சு போட்டுட்டு தான் சாப்பாடே போடுவாங்க. இப்போ அந்தளவுக்கு இந்த சைடு ஏரியாவிலையெல்லாம் எங்களுக்கு வந்து இது பழக்கப்பட்ட ஒன்று தாங்க, இந்த சந்தவை. இப்போ இதே மாதிரி இந்த ரெசிபியை நீங்கள் பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள். வாங்க, இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க பாருங்க, சந்தவைக்காக இப்போ அரிசி ஆட்டிட்டுருக்காங்க. இப்போ இதை வந்து அப்படியே எடுத்து நம்ம குட்டி ஊற்ற வேண்டியதுதான், குடிக்கவெல்லாம் வைக்க வேண்டியதில்லை. இப்போ இது பாருங்கள், இப்போ ஆட்டி எடுத்துட்டேன். இதுக்கு உப்பெல்லாம் போடலிங்க, ஏன்னா நம்ம இனிப்புக்கும் இதில் தான் எடுக்க போகிறோம். அதனால் நம்ம பிரியாணி பண்ணுறப்ப நம்ம அதுக்கு மட்டும் உப்பு போட்டால் போதுங்க. இப்போ இதுக்கு நான் உப்பு போட்டு அப்படியே இட்லி தட்டில் ஊற்றி வேக வைக்க போகிறேங்க. வெறும் அரிசி மட்டும்தான் பாருங்கள். நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா கரைச்சி எடுத்து அப்படியே இட்லி ஊற்றிக்க போகிறேங்க. பாருங்கள், இட்லி ஊற்றிட்டேன். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இப்படி நம்மளுக்கு கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். வெறும் அரிசி மட்டும் நம்ம போடுறதுனால பாருங்கள் இப்படி ரப்பர் மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை ஒவ்வொன்றா நம்ம போட்டுக்கலாங்க. இப்போ இடியாப்பத்துக்கும் சந்தவைக்கும் நிறையா பேர் வித்தியாசம் தெரியாமல் இருப்பாங்க. இது வந்து அரிசி ஆட்டி நம்ம புளியறதுங்க சந்தவை. அது வந்து அரிசி மாவை வச்சு நம்ம தண்ணி வச்சு கடாயில் தண்ணி வச்சு அந்த அரிசி மாவை போட்டு நல்லா கெட்டி பதத்துக்கு வணக்கி எடுத்து அதை நம்ம இடியாப்பாச்சில் போட்டு புளியறதுங்க. அது வந்து அரிசி மாவில் அரிசி பவுடரில் செய்கிறது. இது வந்து அரிசி ஆட்டி நம்ம இட்லி ஊற்றி செய்கிறதுங்க இது சந்தவை. இப்போ இதை புளிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி தாங்க நம்ம புளிஞ்சு எடுக்கணும். கொஞ்சம் நம்ம காலில் டைட்டாக பிடிச்சிக்கணுங்க, அப்போ தான் ஈஸியாக நம்மளுக்கு புளியறதுக்கு வரும். அவ்வளோதாங்க நம்மளுக்கு பாருங்கள் புளிஞ்சு எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது, போட்டு புளிஞ்சிக்கலாங்க. இப்போ சந்தவைக்கு வந்து நான் இடியாப்பத்துக்காக தேங்காய் பால் போட்டுக்கிறேங்க. சர்க்கரை கொஞ்சம், ஏலக்காய், தேங்காய் போட்டிருக்கேங்க.